ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜென்சின் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபின்ஜஸுக்கு நெக்ஸ்டிங் மெட்டீரியல். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி கொடுக்கணும்னே தெரில. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் ஃபின்ஜஸ்லாம் வாங்கி வைக்கிறாங்க, என் ஃபின்ஜஸ் முட்டை போட மாட்டேங்குதுன்னா வெறும் பாட்டே அப்படியே பாட்டோ இல்லை மாதிரி இந்த மாதிரி பாக்ஸோ அப்படியே மாட்டி விட்டுறாங்க. அது எப்படி முட்டை போடுமான்னு கேட்டிங்கன்னா போடவே போடாது. ஃபின்ஜஸுக்கு ப்ராப்பரான நெக்ஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கணும். அது எந்த மாதிரி கொடுக்கலாம், அது என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்கள் இப்போ ஃபின்ஜஸ் வாங்குறீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரீடிங் பேர், அப்போ ஒரு மேல் ஃபீமேல் நீங்கள் வாங்கி போடுறீங்கன்னா அது கரெக்டாக அந்த ப்ரீடிங் ஸ்டேஜ் வரப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய்ட்டு வைக்கும். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நூலோ ஏதாச்சும் கடந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே அந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃபின்ஜஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்னு ரெடி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரீடிங்கு பார்த்தீங்கன்னா கைஸ், ப்ரீடிங்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கோல், அது போக இப்போ கொஞ்சம் பேப்பர் சின்ன சின்ன நியூஸ் பேப்பர்லாம் கட் பண்ணி போட்டு அதெல்லாம் பிட் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கலாம் தப்புன்னு சொல்லலை, ஆனால் வைக்கிறனால கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப இருக்குது. வைக்கோல் வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கோல் நீங்கள் நெக்ஸ்டிங் மெட்டீரியலாக ஃபின்ஜஸ் கொடுத்தீங்கன்னா அதோடய குஞ்செலாம் அதெல்லாம் சூப்பராக கூடு கட்டும். வைக்கோல் ஒரே சொல்ல முடியாது, சூப்பராக கூடு கட்டி அதில் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிக்கிற நேரத்தில் இந்த குஞ்சு பொறிஞ்சு வரும்ல, பொறிஞ்சு வந்து அந்த குஞ்சு காலில் அந்த வைக்கோலில் நம்மளே கை நீங்கள் சரட்டன் வைக்கோலை எழுத்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஒரு இது குத்துற மாதிரி இருக்கும். அது அந்த வைக்கோலில் ஒரு சாப் சாப்பாங்க இருக்கும். அது அப்படி இருக்கிறனால நீங்கள் அந்த வைக்கோல் கொடுக்காதீங்க, குஞ்சு காலையில் மாட்டிடுச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கூடு வைக்கோல் ஃபுல்லாக மூடிடும். அதனால் வைக்கோலை வாய்ப்புங்க. பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அடி வாங்கிடும். ஓகேவா, பேப்பரும் வைக்கிறாங்க நான் பார்த்தேன், அது போக யூடியூப் சேனல் நிறைய பேர் போட்டுருக்காங்க. பேப்பர் வைக்கிறது பிரச்சனை இல்லை, பேப்பர் வச்சா பேப்பர் வேகமாக அடி வாங்கிடும், அதனால் பேப்பரும் வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மெட்டீரியலுக்கு எந்த எது ப்ரோ பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் நார் தான் கைஸ். தேங்காய் நார் தான் இதுகளுக்கு ஹெவன். தேங்காய் நார் போட்டிங்கன்னா அதோடய கூடும் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் இழுக்கும், அவ்வளோ சீரத்தில் பேர்டுக்கும் அடி விழுகாது. எல்லாமே ஆல் இன் ஒன் பெஸ்ட்னால் நம்ம தேங்காய் நார் தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் நெக்ஸ்டிங் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்குல்ல, ரெண்டு தேங்காய்லேருந்து உரிச்சா இவ்வளோ நார் அசால்ட்டாக தாராளமாக ஒரு கூட்டுக்கு இவ்வளோ தேங்காய் நார் தேவையே இல்லை. இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்கலாம், இதை கூட அப்படியே கொடுக்கலாம், அவ்வளோஃபுல்லாக நம்பிடும் அது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இது இதோட கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கலாம். தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் மேலே இருக்கிறதுனா ஃபுல்லாக சரசரன்னு உரிச்சிருங்க. அதை கையிலே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக உரிச்சிடலாம். அந்த மேலே இருக்க எல்லாமே ஃபுல்லாக உரிச்சிட்டு தனித்தனியாக பிரிச்சுருங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அளவு வேணால் ஒட்டி ஒட்டி இருக்கும், அது பிடுங்கினப்போ உங்களுக்கே தெரியும் ஒட்டி ஒட்டி இருக்கும். ஒட்டாத அளவு பிடுங்கிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபின்ஜஸுக்கு நான் ஒரு நல்ல பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 தேங்காய் வச்சுக்கோங்க. அந்த சைஸில் தேங்காய் இருந்துச்சுன்னா 1.5 தேங்காய் மீன்ஸ் ஒரு முழு தேங்காய், அப்புறம் இன்னொரு அரை தேங்காய், 1.5 தேங்காயோட நார் தேவைப்படும். அந்த நார் நீங்கள் ஃபின்ஜஸுக்கு ப்ரொவைட் பண்ணாலே போதும். நீங்கள் எடுத்து ஜஸ்ட் அந்த நாரை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குப்பப்போ அந்த குப்பை ஒரு மாதிரி பிட்டு பிட்டு பிடிச்சா வராதுன்னா வர்றாமல் கொஞ்சம் சலசி அது போக கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணுறாங்க பண்ணிட்டு அந்த நார் தூக்கி நீங்கள் சும்மா அப்படி கொத்தா உள்ளே வச்சா போதும். அப்படி உள்ளே வைக்கிற பட்சம் அந்த ஃபின்ஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் கூடு கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பேர்டுக்கெலாம் கிளச்சி எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஃபின்ஜஸே ப்ரீட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபின்ஜஸ் கூடுக்குள்ளே ஏற்கனவே இந்த தேங்காய் நார் இருக்குல்ல இதை கொஞ்சம் உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மிச்சதை கீழே வைங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா அது கூடு கட்டவே ஒரு ஃபின்ஜஸ் உள்ள உழப்பும் லேட் ஆகும். ஆனால் இந்த பறவை கூடு கட்டினா மட்டும்தாங்க முட்டை வைக்க வைக்கவா, கூடு கட்டினா முட்டை வைக்காது. நான் இந்த சில பேர் பாட்டில் வைக்கிறாங்கன்னு தெரியல, அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், முதல்ல இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் நாரை வச்சுட்டு அது போக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே கீழே இந்த இடத்துல நார் வச்சிங்கன்னா அது போய் எடுத்துகிட்டு கட்டிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கூடு கட்டிடும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா அது வேகமாகவும் கட்டும். ஒரு 5 நாள் கட்ட வேண்டிய கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3 நாளில் கட்டி வச்சு மேக்ஸிமம் 10 நாளில் இந்த வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டையே வச்சிரும். சிம்பிள் அவ்வளோ. ஓகேவா கைஸ், அதனால் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகிற ஃபின்ஜஸ்ஸு எப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயும் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். உங்கள் ஃபின்ஜஸ் வேகமாக பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க அதுக்கு ரொம்ப கூடு கட்ட அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன பண்ணோம்னா ஒரு 2-3 நாள் வேகமாக தூக்கிட்டு போய் உள்ளே நெப்பி விட்டுரும். ஓகேவா, இப்போ 24/7 இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும், தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா அந்த ஹாபிக்கெல்லாம் சின்ன ஒரு கூட்டை வளர்க்குறீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அழகாக தூக்கிட்டு போய் ஒன்றா வைக்கும். அடுத்து தூக்கிட்டு வச்சு உள்ளே வச்ச பிறகு தான் அது என்ன பண்ணுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூடு கட்டக்கூடிய வேலைகள் பணிகள் அதை தொடங்க ஆரம்பிக்கும். பொறுமையாக அதை கட்டி கட்டி பார்த்தீங்கன்னா
அது ஃபுல்லாமே அந்த கூடை ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அது முட்டை வைக்கும். கரெக்டாக ஒரு மெத்த மாதிரி ஆக்கிட்டு நீட்டாக அதை சுற்றியிலும் ஃபுல்லாக கவர் ஆகி அது போயிட்டு வர மட்டும் ஒரு நீட்டாக ஒரு வழி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அது ப்ரீடிங்கு அந்த முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் இந்த டாபிக் வரேன். இந்த வெறும் பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸு பானைலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இந்த பித்தளை காலமான மாதிரி இருக்குது கைஸ். இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாதீங்க. ஒரு மினிமம் ஒரு ஃபிஞ்சஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா, இந்த சைஸ் தான் நல்லா இருக்கணும். இப்போ பாருங்கள், என் கைக்கு ஃபுல்லாக இருக்குது. ஒரு அசால்ட்டாக சாலிடாக லவ் பேர்ட்ஸுக்கு நான் பானை வைக்கலாம். ஓகே, லவ் பேர்ட்ஸுக்கு நடுவில் அந்த மாதிரி வைக்கக்கூடிய பானை. நீங்கள் ஆனால் இந்த பானை சைஸ் வைக்கலாம். ஓகேவா, வைக்கனால உங்கள் ஃபிஞ்சஸுக்கு ப்ரீடிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஞ்சஸுக்கு ப்ரீடிங் எது ப்ரோ பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாமே சொல்லுவேன் கைஸ். மேக்ஸிமம் இந்த கம்பியில் சின்னதாக மேலாப்பில் அவங்க ஒரு எள்ளு மாதிரி போட்டு வைப்பாங்க, அதை மட்டும் போடாதீங்க. இந்த முட்டை அதை கூடு பார்த்தீங்கன்னா சரியாக லைட்டை இந்த இடத்துல விலகிதான் டப்பாக இந்த முட்டை இந்த வழியாக வெளியே வந்துடும். அதனால் அந்த கம்பியை மட்டும் கட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸு பெயிண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பெயிண்ட் பாக்ஸ் அப்படி நீ சோத்தோடு ஒட்டி வச்சாலே போதும். இந்த மேலே பக்கம் ஒரு பக்கம் ஓட்ட போட்டாலே அந்த பெயிண்ட் பாக்ஸ் வைக்கிறனால ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குஞ்சு இருந்தால் கூட ஃப்ரீயாக அப்படியே லயனாக நின்றா கூட ஃப்ரீயாக நிற்கலாம். அது கூட ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் குஞ்சுக்குன்னு தயாரித்த கண்டுபிடிச்ச பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட வைக்கலாம். அது போக பாட்டு பாட்டு எது வச்சாலும் ஃபிஞ்சஸுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எதை வேணால் வை, நான் கூடு கட்டுறேன் மாதிரி கூடு கட்டி முட்டை வச்சுருவோம். அது எதில் வேணால் தாங்கும். நீங்கள் வைக்கக்கூடிய இதை பொறுத்து தான். நீங்கள் கொஞ்சம் அந்த கம்பியில் கட்டுறது, இந்த ஓரத்தில் இந்த மீன் தொட்டி இருக்குல்ல, அதை ஒரு மாதிரி எள்ளு மாதிரி பண்ணிணாங்க. நிறைய இடத்துல ஒரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்காதீங்க. சிம்பிளாக எதில் உங்களுக்கு வேகமாக பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகும், எதில் வேகமாக கிளச்சு கிடைக்கும், அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீட்டாக நீங்கள் செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா, அதனால் இந்த புதுசாக பிகினராக வீட்டில் சோக்குலாம் வளர்க்குறவங்க உங்கள் ஃபிஞ்சர்ஸ் முட்டையே வைக்க மாட்டீங்கன்னா நீ முதல் நீங்கள் சில பேர் கட்டியிருக்கவே மாட்டீங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் பாட்டு வாங்கினாலும் நான் 30 ரூபா தான் வரும். 30 ரூபா 20 ரூபா தான் வரும். ஓகேவா, அந்த ஃபிஞ்சர்ஸ் பண்ணலாம் 20 ரூபான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 30 ரூபா வரும். நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். நீங்கள் லாட் ஆஃப் ஃபிஞ்சர்ஸ் வளர்க்குறீங்கன்னா பாட்டு எடுத்தாலும் அதே காசு தான், 30 ரூபா தான் பாட்டு, 20 ரூபா 20 ரூபான்னு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் ஃபிஞ்சர்ஸுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிள், இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் மூணு இதுக்கும் எத்தனை நீங்கள் பேர் வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பிரித்து வச்சாலே போதும். அதுக்களாகவே எடுத்து போய் கூடு கட்டிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு வெளியே வச்சிங்கன்னா கூடு கட்ட கொஞ்சம் வேகமாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ஆகும்னா எறும்பு வரும். மேக்ஸிமம் இந்த எறும்பு வரவாக பின்னாடிலாம் எங்கே ஸ்லாப் வச்சுருக்கீங்க சாப்பிஸ் போட்டுக்கோங்க. அது போக அந்த எறும்பு படி எறும்பு பொடி போடுறப்ப ஃபுட்டுக்குள்ளெல்லாம் போட்டுறாதிங்க. நிறைய பேர் எறும்பு பொடி யூஸ் பண்ணுறீங்க. நான் நம்மகிட்ட கேட்டவங்க சொன்னீங்க ப்ரோ நான் எறும்பு பொடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு, யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது. ஏன்னா லைட்டாக போட்டாலே எறும்பு வராது. அதுதான் யூஸ் பண்ணுறப்ப சுற்றிலும் இந்த கேஜுக்கு அடியாத அளவு பார்த்தீங்கன்னா கேஜுக்கு இல்லை, கேஜு உள்ளே அந்த இது எறும்புத்தில் விழுந்துடக்கூடாது, இது எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியல் விழுகக்கூடாது, சாப்பாடில் தண்ணியில் எதுவுமே விழுகாத அளவு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிஸ்னால் ரவுண்டாக போட்டுக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாலே உங்கள் வீட்டில் எறும்பு வர்றது அவாய்ட் ஆயிரும். அது போக எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியல் கொஞ்சம் ஹெர்பலாக அதில் உள்ளே எதுவுமே பூச்சி புழு அந்த வருது, எனக்கு வந்து பிரச்சனை ஆகுது, உள்ளே அந்த இது பெயின் பெயின் வருது நிறையது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆள் நாங்கள் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சிம்பிள் வே இருக்குது. அந்த மாதிரி ஃபுல் நாரை எடுத்து பிரிச்சுக்கோங்க. பிரித்து முடித்த நாரை ஒன்றும் உங்களுக்கு இது இல்லை. அந்த நாரை வேப்பில் வசம்பு மஞ்சத்தூள் இதை மூணையும் போட்டு நல்லா தண்ணியில் கலந்துக்கோங்க. வசம் பவுடராக கூட வைக்கிது, கட்டியாக கூட வைக்கிது. கட்டினா தேய்ச்சிக்கோங்க. மேக்ஸிமம் கட்டியாக வாங்குங்க. ஒன்றும் பிரச்சனை, நாட்டு மருந்து கடலில் கூட கட்டியும் வச்சுருப்பாங்க, பவுட்ரும் வச்சுருப்பாங்க. சரி, உங்களுக்கு எதை கிடைக்குதுன்னு அதை வாங்கிக்கோங்க. அந்த வாங்கிட்டு மூணையுமே வேப்பில் பவுட்ரு, வேப்பில் கூட பவுடராக வைக்கிது, வேப்பில் பவுட்ரு, வசம்பு பவுட்ரு, அது போக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அது அப்படியே மூணையுமே தண்ணியில் கலந்து சும்மா ஒரு டீஸ்பூன் மூணுமே போட்டால் போதும். ஒரு 2 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாமே முக்கி நல்லா முக்கி நல்லா ஒரு 2 செகண்ட் 2 செகண்ட் ஊற வச்சோம்னா ஊற வச்சு அதை எடுத்து நல்லா காய வச்சுருங்க. அப்படி காய வைக்கிறப்ப அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த நீம் ஃப்ளேவர் இருக்கும். அது போக இந்த ஹெர்பலாக இருக்கனாலும் இந்த பூச்சி இந்த வேப்பில் இருக்கனாலும் பூச்சி வச்சு வராமல் இருக்கும். மஞ்சளும் ஆன்டிபயோட்டிக் தான், அதுவும் பூச்சி வராது. வசம்பு வைக்கிறனால மெயின்டைன் தான், வசம்பில் எந்த விதமான இதுவும் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக கூட விடலாம். இந்த கால்நிலையில் பீட் பண்ணுவீங்க நிறைய பேர். அப்போ நீங்கள் கால்நிலையில் பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு தான் இந்த கால்நிலையில் பீட் பண்ணுறவங்க தான் நம்மகிட்ட ஒரு 4 பேர் 5 பேர் கேட்டீங்க. உங்களோட கால்நிலையில் பீட் பண்ணுறேன் உள்ள வண்டு ரொம்ப பூச்சி சின்ன ஒரு போகிறது என்னனே தெரில அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி வைங்க.
அது போக அந்த ஃபின்ஜஸ் இந்த நெக்ஸ்டிங் மெட்டீரியல் இது எத்தனை ஒன்ஸ் ப்ரோ நம்ம வந்து இது ஒரு வாட்டி கூடு கட்டி வச்சுன்னா ரெண்டு கிளச்சு தாராளமாக ரெண்டு கிளச்சு எடுக்கும் ரெண்டு டு மூணு கிளச்சு எடுக்கலாம். அது நெக்ஸ்டிங் இதை பொறுத்து நிறைய குஞ்சு பொறிக்குது. நாலு முட்டை போட்டு நாலு குஞ்சு மூணு குஞ்சு பொறிச்சு கொண்டு வந்துருதுன்னா ரெண்டு கிளச்சுக்கு ஒரு வாட்டி நம்ம சேஞ்ச் போட்டு அதை எடுத்து போட்டு பூசு போட்டுருங்க. அப்படி இல்லை சும்மா ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு தான் காப்பாற்றி கொண்டு வருது, ஒன்றும் நெக்ஸ்டிங் பார்க்கவே அழுக்காவே இல்லை அப்படின்னு அந்த பாத்ரூம்லேருந்து போய் நம்பி வச்சுருக்கோம். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒரு மூணு கிளச்சு கூட விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் நிறைய பேர் ஒரு கிளச்சு ஒரு வழியும் மாற்றுறது நல்லது தான். உங்கள்கிட்ட ஒரு தேங்காய் சோர்ஸ் நார் அவ்வளோது தகுறதுன்னு கிடைக்கி தான் நீங்கள் கிடைக்கிறப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டே இருங்க. நீ சும்மா சும்மா நான் இதே சொல்ல மறந்துட்டேன். இந்த நெக்ஸ்டிங் மெட்டீரியல் ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் வைக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த வந்து கிடைக்கிறப்பெல்லாம் சொல்கிறனால கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா. ஒன்ஸ் ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா போதும் முட்டை வச்சு இந்த கிளச்சு வச்சு ரெண்டு கிளச்சு எடுத்து முடிச்ச பிறகு நீ அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணிட்டு புதுசு வாங்கி மாட்டி விட்டுருங்க. மேக்ஸிமம் இந்த நிறைய ஃபேன்சி ஃபிஞ்சஸ் பீட் பண்ணுறவங்களாம் ஒரு ஒரு கிளச்சு டூ ரெண்டு கிளச்சு முன்னாடி இந்த ஃபிஞ்சஸ் தூக்கி தனியாக போட்டுருவாங்க. ஸோ நீங்களும் சேமஸ் அந்த தனியாக போடுறப்ப அந்த பாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட வச்சுருங்க. சிம்பிள் இவ்வளோ தாங்க ஃபிஞ்சஸோட நெக்ஸ்ட் மெட்டீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபிஞ்சஸ் வளர்க்குறாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, காக்டெயில் எனிதிங் யாராவது வளர்க்குறாங்க, நம்ம சேனலில் புராராக வளர்க்குறாங்க, நம்ம சேனலில் பெட் ரிலேட்டட் பட்ட என்ன விதமான நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு வந்து லவ் பேர்ட்ஸில் ஏதாச்சும் இது எனித்திங் எதாவது டவுட்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அது இந்த கமெண்ட்ஸுக்கெலாம் பதில் சொல்லிட்டே வர்றேன். சரி கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ முடிச்சுக்கிறோம். சரி கைஸ், டாட்டா, பை பை.